இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் டென்னில் ஸோ தட் த டூ கர்வ்ஸ் யூ ஆர் கிவன் டூ கர்வ்ஸ் வேர் பி அண்ட் திஸ் ஒன் அண்ட் திஸ் வேர் பி அண்ட் திஸ் ஆர் ஆர் கான்ஸ்டன்ட் கட் ஆர்த்தோகனலி. இந்த இரண்டு வளைவரைகள் செங்குத்தாக வெட்டி கொள்ளும் என காட்டு. இந்த மாதிரி ஆர்த்தோகனலி அப்படிங்கிறது ஒரு கீவேர்டு. ஒவ்வொரு கொஸ்டின்லையும் ஒரு கீவேர்டு ஏதாவது இருக்கோ அதை வச்சுட்டு நம்ம இந்த சம் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஆர்த்தோகனலி அப்படின்னா வாட் இஸ் த கண்டிஷன் M1 M2 ஈக்குவல் டு மைனஸ் ஒன். வென் M1 M2 ஈக்குவல் டு மைனஸ் யூ ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் ஸ்லோப் ஆஃப் த நார்மல் இல்லையா. ஸ்லோப் ஆஃப் த நார்மல் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல என்ன நினைக்குவேன் M1 ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை M2 அப்படின்னுலாம் இருக்கு. நமக்கு இப்போ அதெல்லாம் நமக்கு வேண்டாம். பொதுவாகவே நான் போன வீடியோவில் கூட ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கேன். ஸ்லோப் ஆஃப் த கர்வ்னு சொன்னேன், நாட் ஸ்லோப் ஆஃப் த கர்வ், ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் டு த கர்வ். அந்த டேஞ்சன்ட் வந்து அந்த கர்வுக்கு உடைய சப்போஸ் இப்போ இது இங்கே ஒரு ரெண்டு இருக்குது, இது ரெண்டும் கட் பண்ணிக்குது X1 Y1 அப்படிங்கிற ஃபஸ்ட் கர்வ் 1 கர்வ் 2 கட் பண்ணிக்குமா. அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக ட்ரா பண்ணுறேன். இதனுடைய டேஞ்சன்ட்டு என்ன, இங்கே நம்ம இதுக்கு டேஞ்சன்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு இது ஒரு டேஞ்சன்ட், இதுக்கு இது இது ஒரு டேஞ்சன்ட். ஸோ வி ஆர் ஃபைண்டிங் த ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் அட் த பாயிண்ட் X1 Y1. தட் ஸ்லோப் இஸ் த ஸ்லோப் ஆஃப் த கர்வ். ஹியர் த ஸ்லோப் ஆஃப் த திஸ் பர்டிகுலர் டேஞ்சன்ட் அட் த பாயிண்ட் X1 Y1 ரெஃபர்ஸ் டு ஸ்லோப் ஆஃப் திஸ் அனதர் கர்வ். ஸோ ஸ்லோப் ஆஃப் த கர்வ் இல்லை ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட், அதாவது வளைவரையின் சாய்வு அப்படிங்கிறத விட அந்த நமக்கு என்ன சொல்லுவோம், டேஞ்சன்ட்டுக்கு என்ன சொல்லுவோம், நான் எதுவும் பார்க்கல, நான் அங்கே நின்று அப்படியே திங்க் பண்ணேன். வளைவரையின் சாய்வு அப்படிங்கிறது அந்த தொடுகோட்டினுடைய சாய்வு, அந்த கர்வை டச் பண்ணிட்டு போகிற அந்த தொடுகோட்டினுடைய சாய்வு அட் த பாயிண்ட் X1 Y1 இதுதான் வந்து அந்த வளைவின் சாய்வு. ஸோ இது ஒரு வளைவு கொடுத்துருக்கு, இதனுடைய சாய்வு அப்படின்னா டிஒய் பை டிஎக்ஸ் டைரெக்டாக அது சொல்ல முடியாது. இதுக்கு ஒரு தொடுகோடு இருக்கும், இதுக்கு ஒரு டேஞ்சன்ட் இருக்கும், அந்த டேஞ்சன்ட்டு அது டச் பண்ணுற X1 Y1 அப்படின்னு வச்சுட்டா இதனுடைய ஸ்லோப்பு தான் வந்து இதனுடைய ஸ்லோப்பு, இந்த ஸ்லோப் ஆஃப் த கர்வ் அப்படின்னு சொல்லி மீன் பண்ணுது. ஸோ இதெல்லாம் நமக்கு இப்போ வேண்டாம். ஏன்னா ஆக்சுவலாக ஸ்லோப் ஆஃப் த கர்வ் கர்வ்னு சொல்கிறத விட ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் டு த கர்வ் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கலாம், வாட் இஸ் கிவன். அதே மாதிரியே போன சம்மில் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சோம். இந்த சம்மில் நம்பரெல்லாம் ஒன்றுமே இல்லை, நோ நம்பர் அட்டால். ஸோ நம்ம என்ன எழுதிக்கலாம், லெட் த பாயிண்ட் ஆஃப் intersection B X1 Y1 அப்படின்னு சொல்லி நம்மளாக வச்சுக்கலாம். ரெண்டு கோவும் வந்து மீட் பண்ணக்கூடிய இடம் வந்து X1 Y1 அப்படின்னு வச்சுட்டு இதெல்லாமே எழுதிடலாம். ஆர்த்தோகனலி அப்படின்னா அது கண்டிஷன் M1 M2 ஈக்குவல் டு -1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா சவை செங்குத்தாக வெட்டி கொள்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். ஸோ X²-Y² ஈக்குவல் டு R² இது என்ன பண்ணிக்கலாம், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து வகைப்படுத்துக. அப்போ இது சைடில் வந்தால் என்ன வரும், 2X-2Y இன்ட்டு ஆல்ரெடி ஐ டோல்டு யூ ஒய் வந்தாவே இன்ட்டு DY/DX. ஒய் மீன்ஸ் யூ ஆர் ரைட்டிங் இன்ட்டு DY/DX. ஸோ DY/DX ஈக்குவல் டு ஆர் கான்ஸ்டன்ட் ஸோ தட் இஸ் 0. 2 விட்டு X-Y இன்ட்டு DY/DX ஈக்குவல் டு 0, இது அந்த சைடு கொண்டு போயிரு. ஸோ தட் Y இன்ட்டு DY/DX ஈக்குவல் டு X ஆர் DY/DX ஈக்குவல் டு X/Y. தேர்ஃபோர் ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் to the curve at X1, Y1 because we have taken the point of intersection as X1, Y1.
தட் இஸ் இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் எம் ஒன் அப்படின்னு சொல்கிறோம் ஈக்குவல் டு தட் இஸ் டிவை பை டிஎக்ஸ் ஆட் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் ஒன் பை ஒய் ஒன் ஸோ இதுதான் வந்து நம்ம எம் ஒன் சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம் தென் நெக்ஸ்ட்டு யூ வாண்ட் டு ஃபைண்ட் எம் டூ ஸோ இதுக்கும் அப்படி தான் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்டு எக்ஸு என்ன மெத்தடு ஹியர் இட் இஸ் யூவி மெத்தட் ஸோ ப்ராடக்ட் ரூல் ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் இன்ட்டு டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் செகண்ட் ஃபங்க்ஷன் ப்ளஸ் செகண்ட் ஃபங்க்ஷன் இன்ட்டு டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் சி கான்ஸ்டன்ட் ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ தேர் ஃபோர் எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒய் ஆன்சர் இது போனால் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் பை எக்ஸ் தேர் ஃபோர் டிஒய் பை டிஎக்ஸ் அட் எக்ஸ் ஒன் கமா y1, this is nothing but what? Slope of the tangent to the curve at x1, y1, அப்படின்னு சொல்லி அர்த்தம் So, that is equal to minus, இதுதான் இது இதுக்கு இடம் இல்லை இங்கே இங்கே எழுதுகிறேன் மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் ஒன் ஸோ ஸ்லோப் எம் ஒன் ஸ்லோப் எம் டூ ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம் தேர் ஃபோர் எம் ஒன் இன்ட்டு எம் டூ ஈக்குவல் டு எம் ஒன் இஸ் போட் எக்ஸ் ஒன் பை ஒய் ஒன் எம் டூ என்ன மைனஸ் ஒய் பை எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு இது 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 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா மைனஸ் ஒன் தேர் ஃபோர் So, since m1 equal to m2 equal to minus 1, here you write. Since m1, m2 equal to minus 1, the curves cut orthogonally. That is, செங்குத்தாக வெட்டிக்கொள்கின்றன.